டேசை கிட்ஸ் தமிழ் கட்டுரை முன்னுரை. காடுகளை நாட்டின் அரண் என்பர் சான்றோர். அதனால்தான் காடுகளை பாதுகாக்க அரசும் மக்களுடன் இணைந்து பாடுபட்டு வருகிறது. பல வழிகளில் உலக உயிர்களை வாழ வைக்கும் காடுகளின் பாதுகாப்பை குறித்து நாம் அறிய வேண்டியது அவசியமாகும். பொருளுரை பசுமை பொன். காடுகளை பசுமை பொன் என்று அழைப்பது மிகவும் பொருத்தமாகும். காடுகளின் இன்றியமையாமையை கருதி நமது அரசு வனத்துறை பாதுகாப்பாக ஓர் அமைச்சகத்தை நிறுவியுள்ளது. நமது கடமை. விறகிற்காகவும் மரப்பொருட்கள் உருவாக்கவும் நாம் அளித்த காடுகள் ஒன்று இரண்டல்ல. காடுகள் அழிந்து போகுமாயின் அது நாட்டை பாதிக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசுக்கு மட்டுமின்றி காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை அனைவரும் உணர வேண்டும். காடுகளின் முக்கியத்துவம். காடுகளே மழைக்கு முக்கிய காரணியாக அமைகின்றன. அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடுகள் மேகங்களை குளிர்வித்து மழையை தருகின்றன. காலத்தை மழை பெய்யாவிட்டால் நாட்டில் வறட்சி, பஞ்சம், குடிநீர் பற்றாக்குறை போன்ற பல கேடுகள் விளையும். காடுகளை பாதுகாக்காவிடில் ஏற்படும் விளைவுகள். காடுகளில் உள்ள மரங்களின் வேர்கள் மண்ணில் ஊடுருவி இருப்பதாலே மண்ணின் கெட்டித்தன்மை மாறாது இருக்கிறது. மரங்கள் இல்லை என்றால் மண் இளகி ஆங்காங்கே நிலச்சரிவு, மண்ணரிப்பு, புதைமணல் போன்ற விளைவுகள் ஏற்படக்கூடும். காடுகளே மூலிகைகளின் கருவூலங்கள் ஆகும். சித்த மருத்துவத்தில் பயன்படும் எண்ணற்ற மூலிகைகளை தருபவை காடுகளே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. காடுகள் அழிவதால் எண்ணற்ற தொடர் விளைவுகள் ஏற்படும். அரிதான பறவை விலங்கினங்கள் அழிந்துவிடும். பாதுகாக்கும் வழிகள். நாட்டிற்கு அரண் போன்று விளங்கும் காடுகளை பாதுகாப்பது நமது கடமையாகும். மரங்களை வெட்டாமல் தடுப்பதும் மீறுபவர்களுக்கு தண்டனைகளை அதிகப்படுத்துவதும் அவசியமாகும். மர விதைகளை வான்வெளியே தூவி புதிய காடுகளை உருவாக்கலாம். முடிவுரை. உலகையே பாதுகாக்கும் காடுகளை அழிக்காமல் பாதுகாப்பது அவசியம். ஒரு மரத்தை வெட்டினால் இரு மரங்களை நட வேண்டும் என்பதை மனதில் கொண்டு மரங்களை வளர்த்து நமது வருங்கால தலைமுறையினரை நலமுடன் வாழ வைப்போம். நல்ல காற்றையும் மழையும் உணவையும் தந்து எல்லா உயிர்களையும் வாழ வைக்கும் காடுகளை பாதுகாப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் என்னோட டேசை கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.